பிரான்ஸ்ல குரூசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்துல டேமியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்க. இவர் என்ன பண்றாரு, காலங்காத்தால தன்னோட வளர்ப்பு நாய் மூலமா ஒரு வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்க அந்த சமயத்துல இவருக்கு கால் கடியில என்னமோ எலும்புகள் மாதிரி தென்படுது. எலும்புகள் மாதிரி தென்பட்ட உடனே இவர் வந்து ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக இருக்கிற அந்த சமயத்துல அதை பார்த்த உடனே அவர் அதை கண்டுபிடிச்சிடுறாரு, இது வந்து ஒரு மிக வித்தியாசமான ஒரு டைனோசரோட எலும்புக்கூடு. அப்ப நம்ம இதை ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா பல்வேறு விதமான தகவல் நமக்கு கிடைக்க போகுது, அதனால இதை இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு போய் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆராய்ச்சி எல்லாம் தொடங்க ஆரம்பிச்சு அதை எடுத்து வெளியே எடுத்து அதை கண்டுபிடிக்கிறப்ப என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு டைனோசரோட எலும்புக்கூடு அப்படிங்கிறது தெரிய வருது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேடியோ கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிநவீன டெக்னாலஜி மூலமா தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிய வருது. டைனோசரை பத்தி சொன்ன உடனே அந்த காலத்துல டைனோசர் எப்படி வாழ்ந்திருக்கும், எவ்வளவு எல்லா பக்கமும் டைனோசரா இருந்திருக்கும், அப்ப நம்ம போய் வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கற்பனைகள் வைக்கலாம். அவங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தான் சொல்ல வேண்டியது இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப தாவரங்களை உண்ணக்கூடிய டைனோசர்கள் மட்டும் கிடையாது, மாமிசங்களை உண்ணக்கூடிய டைனோசரும் இருந்தது அப்படின்றத கருத்துல கொண்டுதான் நீங்க இந்த மாதிரியான ஒரு நினைப்புக்கே போகணும் அப்படிங்கறத என்னோட கருத்து. நம்ம வீடியோக்கு வரும், இப்படிப்பட்ட ஒரு டைனோசர் எலும்பு கூட கண்டுபிடிச்சதுல இருந்து ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டு இருக்காரு. 7 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த டைனோசரை கண்டுபிடிச்சதுல இருந்து ரொம்பவே அந்த குரூசி அருங்காட்சியத்துக்கு இதை கொண்டு போக போறாங்க, மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வந்து பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல இருந்து நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 கோடி ஆண்டுகளா அந்த எலும்புக்கூடு மக்காம எப்படி அந்த மண்ணில இருந்தது இப்படிங்கறத நம்மளோட கேள்வி. நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் பிளாஸ்டிக், அதாவது நெகிழி. இந்த நெகிழி அப்படின்னு சொல்லி இதுக்கு எதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா, நெகிழ்வு தன்மை உடைய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால இதுக்கு நெகிழி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த நெகிழி மக்கிறதுக்கு பல லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகும் மண்ணுக்கடியில போட்டோம் அப்படின்னா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. இதை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதான் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்ப இந்த நெகிழி வந்து பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு அப்புறம் தான் மக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது, ஆனாலுமே இது மக்கிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வருஷங்கள் ஆனா கூட மக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மண்ணுக்குள்ள போட்ட நிறைய விஷயங்கள் வந்து மண்ணோட மண்ணா மக்கி போய் உதிர்ந்து மண்ணு அப்படியே மண் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதுவும் மண்ணா ஆயிருது அப்படின்றப்ப, 7 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி புதையுண்ட ஒரு டைனோசரோட எலும்புக்கூடு அப்படிங்கிறது இப்ப எப்படி கிடைக்குது, அப்ப எல்லா எலும்புக்கூடுகளுமே மண்ணுக்குள்ள போனா அது கடைசி வரைக்கும் இப்படியே இருக்குதா அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ள வருது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலும்புக்கூடானது அந்த மண்ணு கடியில இருக்கு இல்லையா, அந்த மண்ணோட தரத்தை பொறுத்து அது மாறுபடுது, அதனாலதான் அது மக்காம இருக்கு. ஒவ்வொரு மண்ணோட தரம் பொறுத்துதான் அந்த பொருள் அப்படிங்கிறது மக்கிறதும் மக்காம இருக்கிறதும். அப்ப அந்த மண்ணோட தரம் என்பது அந்த அளவுக்கு இருந்திருக்கு, அதாவது பிஹெச் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மண்ணோட வெப்பமும் அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப வெப்பமான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எலும்புக்கூடானது அது சீக்கிரமா வந்து மக்கி போயிரும், ஆனா இங்க வந்து வெப்பம் குறைவான பகுதி அப்படிங்கறதுனால இது வந்து இன்னுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில இவங்க சொல்றதுல இருந்து இதை வந்து நமக்கு முழுமையா ஏத்துக்க முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப அது வந்து ஏதோ ஒரு 4 லட்சம் வருஷம் 5 லட்சம் வருஷம் அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஏத்துக்கலாம். 7 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு டைனோசர் அப்படின்னா அது எப்படி கொஞ்சம் கூட மக்காம இருந்திருக்கும் அப்படிங்கிற நமக்கு ஒரு கேள்விதான் திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கான பதில் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னு வச்சுக்கலேன், நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்றது ரொம்ப நல்ல உதவியா இருக்கும், நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து என்னோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைனோசரோட எலும்புகள் இருக்கு இல்லையா, அந்த எலும்புகள்ல ஒரு விசேஷமான ஏதாவது ஒரு சில பொருள்கள் இருந்திருக்கலாம், அதனால வந்து அது மக்காம இருந்திருக்கலாம். ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே அந்த மண்ணோட தன்மை பொறுத்துதான் அது மக்கும் மக்காம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இல்லையா, இது கூட காரணமா இருக்கலாம். இதுல எது உண்மை அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து தேடி தெரிஞ்சு படிச்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னாலும் அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.